வர்மன் காதலி முதற்பகுதி பகுதி யுத்தகம் அத்தியாயம் ஒன்று படகில் சென்ற பகைவர்கள் குஞ்சரங்கள் சாய குறுகு கோட்டை அத்தனையும் அஞ்சரங்கள் ஆர்த்தான் அருள் என்கிறது நந்தி களம்பகம் துங்கபத்திரை ஆறு தூங்கிக் கொண்டிருந்தது தன் நீல மேனி செந்நிறம் கலந்து கருத்து கிடந்தது முனைகளற்ற முழுமதியின் ஒளி கல்லை உண்ட மயக்கத்தால் அது இப்படி உறங்கிக் கிடக்கிறதா அல்லது தென்றல் என காதலன் தீண்டி தழுவிய போதையால் தன்னை மறந்து தூங்குகிறதா இம்மாதிரி அனுபவங்கள் இந்த எழில் படைத்த நதிக்கன்னிக்கு ஏராளம் உண்டு ஆயிரம் ஆயிரம் இரவுகளை ஆனந்த மயிலுடன் உறங்கி சுகித்து கழித்த அனுபவம் அதற்கு நிறைவே உண்டு சீரிளமை சிங்கார கன்னி ஒருத்தி தன் சோபன தினப்பின் இரவில் சோர்ந்து துவண்டு தூங்குவது போன்ற அனுபவம் அது ஆனால் இன்று சவ தூக்கம் இது கண்டறியாத கண்டறியாதர காட்சிகளை கண்டுவிட்ட பீதியால் ஏற்படும் பேரூழி தாண்டவ பேரால் ஜ ஒடுக்குமுற்று ஓய்ந்து போகும் நிலையான மரண உறக்கம் இப்படித்தான் அன்று இந்த தூங்குபத்திரை ஆறு தூங்கிக் கொண்டிருந்தது ஆற்றின் ஒரு கரை பறந்த வெளியாகவும் பிரிதொரு கரை அடர்ந்த செடி கொடிகளாகவும் விளங்கின தருக்கள் செறிந்த ஒரு கரையை மட்டும் ஆழ்ந்து அணைத்தபடி சென்ற ஆற்று நீர் மறு மணற்பரப்பில் மெல்லிய நீல சீலை போல மெலிந்து துவண்டு சென்றது இக்கரையின் ஆழம் இருபது யானைகளையும் மூழ்க செய்துவிடும் அக்கரையின் ஆழமோ கணுக்காலையும் மறைக்காது ஆற்று நீர் பரப்பின் குறுக்களவு சுமார் கால் காத தூரம் இருந்தது மரங்கள் அடர்ந்து உயர்ந்த கரையின் பக்கம் அமைதி கவிந்திருந்தது எங்கேனும் எப்போதேகினும் கிளைவிட்டு கிளை மாறி அமரும் பறவைகள் எழுப்பும் ஓசையையும் இரவு இறை தேட புதர்களிலிருந்து வெளிப்படும் சிறிய பிராணிகள் கிளப்பும் சப்தத்தையும் தவிர அப்பக்கம் வேறெந்த ஒலியுமின்றி அமைதியே சூழ்ந்திருந்தது ஆனால் மணல் விரிந்த இப்பக்கமோ கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சிறு சிறு குன்றுகள் சாய்ந்து கிடந்தன அவற்றினிடையே பல நூறு கரும் பாறைகள் வீழ்ந்து கிடந்தன இவற்றினூடே ஆயிரக்கணக்கான மரத்துண்டுகள் மணலில் புதைந்தும் சிதைந்தும் சிதறிக் கிடந்தன அந்த குன்றுகளும் பாறைகளும் மரத்துண்டுகளும் அவ்வப்போது நெளிவதும் அசைவதுமாக இருந்தன சில அசைவற்றும் கிடந்தன இவ்வாறிருந்த மணற்பரப்பின் நாலா திசைகளிலும் இருந்து சிறு சிறு வாய்க்கால்கள் பறித்து செந்நிற கொடிகள் போல ஓடி ஆற்றில் கலந்து கொண்டிருந்தன இது என்ன விந்தை குன்றுகள் நெளியுமா பாரிகள் அசையுமா அல்லது மரத்துண்டுகள் துடிக்குமா செந்நீர் ஓடும் இச்சிறு வாய்க்கால்கள் எங்கிருந்து தோன்றி வருகின்றன இவ்வாய்க்கால்கள் சிவப்பு நீர் கலப்பினால்தான் துங்கபத்திரையின் நீல நிறம் கருத்து கிடக்கிறதா மணல் வெளியின் வடபுலத்தில் சுமார் இரண்டு காத தூரத்துக்கு அப்பால் கண்ணங்கரையில் என்ற கற்கோட்டை ஒன்று தெரிந்தது அகன்ற அரண்களும் ஆழ்ந்த அகழிகளும் சூழப்பட்ட அக்கற்கோட்டையின் உச்சியில் கரை படிந்த வெண்ணிற கொடி ஒன்று பனியில் நனைந்து காற்றில் படப்படுத்திக் கொண்டிருந்தது அந்த கோட்டைக்கு அப்பால் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சிறு சிறு குடில்களும் நிறைந்த ஒரு பெரிய நகரம் கரிய நிழற்படம் போல காட்சியளித்தது அந்நகரில் வாழும் மாந்தர் அந்த நள்ளிரவு நேரத்தில் ஏனோ பேய்க்கனங்கள் போல கூக்குரலிட்டு பிலாக்கணம் தொடுக்கும் அவல ஒலி மேற்காற்றில் மெல்லோசையாக மிதந்து வந்து கொண்டிருந்தது ஆகாயத்தில் ஆயிரக்கணக்கான பிணந்திண்ணி கழுகுகள் பசி கேவலிட்டு பறந்து கொண்டிருந்தன ஜாம காக்கைகள் குரல் எடுத்து கரைந்தவாறு ஜிவ் ஜிவ் என்று பறந்தன அவற்றின் நீண்ட பெரிய சிறகுகளின் கரிய நிழல்கள் பூமியில் பதியா கோலமாய் நகர்ந்து கொண்டிருந்தன மூளைக்கு மூளை கூட்டம் கூட்டமாக கூடி நின்ற நாய்களும் நரிகளும் குறைத்தும் போர் இப்படி இருந்த இந்த பயங்கர சூழ்நிலையிலும் ஆறு தூங்கிக் கொண்டிருந்தது தூங்கும் ஆற்றின் தென்கரையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரே விளை நிலங்களாக விரிந்திருந்தன இளம் பயிர்கள் வேய்ந்திருந்த அந்த நிலங்கள் எல்லாம் தரிசு போல பாழ்ந்திருந்தன காரணம் அவற்றில் நூற்று கணக்கான வெண்ணிற கூடாரங்கள் போடப்பட்டிருந்தன அந்த கூடாரங்களில் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் நிம்மதியாக நித்திரையில் ஆழ்ந்திருந்தார்கள் சில நூறு போர் வீரர்கள் உறங்காமல் கண் விழித்து ஆயுத பாணிகளாக வெளியே நின்று அக்கூடாரங்களை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே மந்தி மந்தியாக கட்டி போடப்பட்டிருந்த குதிரைகள் கனைத்து கொண்டிருந்தன அசையும் குன்றுகள் போல நின்று அசைந்தாடி கொண்டிருந்த யானை கூட்டங்கள் அவ்வப்போது தமது மத்தகத்தை உயர்த்தி பிளறி கொண்டிருந்தன அக்கறையின் அந்நிலையில் நதியோரம் இருந்த வெண்ணாவல் மரம் ஒன்றின் கீழே கரிய கனத்த பாறை ஒன்று கிடந்தது அந்த பாறையின் மேல் இரு மனித உருவங்கள் உட்கார்ந்திருந்தன அவ்விரு உருவங்களும் ஆற்றின் வடபுலத்தில் தெரியும் அந்த கற்கோட்டையையும் அதற்கு அப்பால் மங்கி தெரியும் நகர்பரப்பையுமே பார்த்து கொண்டிருந்தன வான் திசையில் மிதந்து சென்ற வெள்ளி நிலவின் தன்னொளி அந்த வெண்ணாவல் மரக்கிளைகளினூடே இறங்கி அவ்விரு உருவங்களின் மீதும் திட்டு திட்டாக தோய்ந்தது காற்றால் மரக்கிளைகள் அசையும் போது அவ்வலி அசைந்து அவ்வுருவங்களின் முகத்தில் ஓடின இந்த நள்ளிரவு நேரத்தில் அங்கே தனித்து உட்கார்ந்திருக்கும் அவர்கள் யார் பாறையின் உச்சியில் கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த உருவம் தனக்கு சற்று கீழே ஒரு கழித்து அமர்ந்திருந்த உருவை பார்த்து கேட்டது வாலிவடுகரே பொழுது புலர்ந்ததும் நாம் குருகுக்கோட்டை நகர பிரவேசம் செய்ய வேண்டியதுதானே வாலிவடுகர் என விழிக்கப்பட்ட உருவம் இதை கேட்டு தன் திரண்ட தோள்களை குலுக்கி கலகலவென சிரித்துவிட்டு சொன்னது அதில் என்ன சந்தேகம் மல்லை வேந்தே அதோ பாருங்கள் விண்ணளாவி நிற்கும் குறுகுக்கோட்டை கொடிமரத்தின் உச்சியில் உங்களின் வீர விடைக்கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது பல்லவ பேரரசர் தொண்டை மண்டல பூபதி மூன்றாம் நந்திவர்மரை முகமன் கூறி வரவேற்கவே அந்த நந்தி சின்ன கொடி அப்படி நடமிட்டு கொண்டிருக்கிறது தனது தலைவனுக்கு முன்னால் தான் இந்த ராஷ்டிரகூட நாட்டின் தலைநகரான கோட்டையில் பிரவேசித்து விட்டோமே என்ற பெருமிதம் அதன் ஒவ்வொரு அசைவிலும் பளிச்சிடுவதைப் பாருங்கள் அரசே பின் குறிப்பு கோட்டை என்பது தற்போதைய பெல்லாரி மாவட்டம் கர்நாடகா உண்மைதான் அங்கே உட்கார்ந்திருந்த இருவரில் ஒருவன் சாதாரண மனித நல்லன் பறந்து விரிந்த பல்லவ பேரரசின் மகா மன்னனான நந்திவர்மன் தான் அங்கு நெஞ்சு கொள்ளா மகிழ்ச்சியுடன் வீச்சிருந்தான் அவன் அருகில் அமர்ந்திருந்தவரும் சாதாரண மனிதரா இல்லை இல்லை சோழ நாட்டின் ஒரு பகுதியான புதுக்கோட்டை சீமையின் சிற்றரசரும் பல போர்க்கலன்களைக் கண்ட மாவீரரும் பல்லவ பேரரசின் இரண்டு தலைமுறைகளுக்கு இணையற்ற சேவை செய்தவரும் நந்திவர்ம பல்லவனின் முழு அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவரும் அவனது உற்ற தோழருமான வாலிவடுகர் என்பவரே அங்கு வெற்றி பூரிப்புடன் அமர்ந்திருந்தார் நீண்ட நேரமாக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த மன்னன் வலது பக்கம் திரும்பி வாலிவடுகரை பார்த்து சொன்னான் இத்தனை சீக்கிரம் இந்த போர் முடிந்து வெற்றி பெறுவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை படைகளுடன் காஞ்சியிலிருந்து புறப்படும்போது போர் முடிந்து திரும்பி வர குறைந்தபட்சம் ஆறு மாத காலமாவது ஆகும் என்று எண்ணினேன் ஆனால் இரண்டே வாரங்களில் குறுகு கோட்டையை தகர்த்து நம் விடை கொடியை உயர்த்திவிட்டோம் அரசர் கூறுவது அத்தனையும் உண்மையே ஆனால் நாம் அடைந்த வெற்றி எளிதாக கிட்டியது என்று சொல்ல முடியாது அதோ ஆற்றின் அக்கரைக்கு அப்பால் கண்ணு கேட்டிய தூரம் வரை பல நூறு வீழ்ந்து கிடப்பதை பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் குதிரைகளும் லட்சோப லட்சம் போர் வீரர்களும் கால்வேறு கைவேறு தலை முண்டம் வேறாக சிதைந்து கிடப்பதை காணுங்கள் அவற்றிலிருந்து குருதி நீர் வாய்க்கால் எடுத்து வழிந்து வந்து துங்கபத்திரையில் சங்கமமாவதையும் பாருங்கள் தங்கள் வீரவாளுக்கு பலியாகி துண்டங்களான யானைகள் அணிந்திருந்த முத்துமாலைகளும் மணிமுக படாங்களும் அருந்து உதிர்ந்து போர்க்களத்தில் சிதறி கிடப்பதை பாருங்கள் இந்த காட்சியை பார்த்தால் போர்க்கள மங்கை தன் பற்களை காட்டி சிரிப்பது போல இருக்கிறதல்லவா இத்தகைய மாபெரும் வீர போரை இரண்டே வாரங்களில் நடத்தி காட்டிய நந்தி எனும் சிங்கத்தின் வைர வாளுக்கு இந்த ராஷ்டிரகூடம் என்ன இப்புவனமே இந்நேரம் அடிபணிந்திருக்க வேண்டுமே எனவே இது விந்தையான வெற்றியல்ல வேந்தே தங்களது மாவீரம் விளைத்த மாபெரும் வெற்றி இந்த வெற்றி இரண்டு வாரங்களுக்கு பின் வந்திருப்பதுதான் எனக்கு விந்தையாக இருக்கிறது நியாயப்படி ஒரே வாரத்தில் உங்களை தேடி ஓடி வந்திருக்க வேண்டும் இந்த வெற்றி மங்கை தாமதித்து விட்டால் என்று கூறி புஜம் சிரித்தார் வாலிவடுகர் மகிழ்ச்சி தாழமாட்டாத நிலையிலிருந்து அவர் மீண்டும் உற்சாகமாகவே பேசினார் ஆம் வீர நந்தியின் தாளடியை வெற்றி மங்கை விரைந்து வந்து வணங்க தவறியது அவள் குற்றமல்ல ராஷ்டிரகூட பேரரசின் மணிமுடியை இன்னும் கொஞ்சம் நாளாவது அணிந்திருந்து ஆசை தீரலாம் என்று போலி நம்பிக்கை கொண்டு போரை தொடர்ந்து நடத்த துணிந்த அமோக அமோகவர்ஷனின் பைத்தியக்காரத்தனமே அதற்கு காரணம் அவன் வரும் முன்னறியும் மதிப்படைத்தவனாக இருந்திருந்தால் நந்தியின் படைகள் தன் நாட்டை நோக்கி வருகின்றன என்று கேள்விப்பட்ட அக்கணமே தனது மணிமுடியை கழற்றிவிட்டு நந்தி வரும் திசை பக்கம் வீழ்ந்திருப்பான் அப்படி செய்ய தவறியதன் பலனே அதோ அழகிய குறுகு கோட்டை நகரம் வெறும் கோட்டையாக காட்சியளிக்கிறது அமோகவர்ஷனும் தன் அரண்மனையில் வளைவாழ் எலி போல இன்று அடைந்து கிடக்கிறான் வாலிவடுகரின் சிரிப்பொலி அந்த நதி தீர சூழல் எதிரொலித்து ஓய்ந்தது வாலிவடுகரின் பேச்சில் மட்டும் கவனத்தை பதித்து அவரது சிரிப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்த நந்திவர்மன் தனிந்த குரலில் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போல சொன்னார் கூடத்தின் வீரத்தை அத்தனை ஏளனப்படுத்தி சொல்லிவிட முடியாது உண்மையிலேயே அமோகவர்ஷன் ஒரு மாவீரன்தான் வயது முதிர்ந்தும் அவனது வீர உணர்ச்சி முதுமை பெறவில்லை என்பதை அவனுடன் நேருக்கு நேர் நின்று வாட்போரிட்ட நான் நன்கு உணர்வை செய்தேன் அமோகவர்ஷனின் வீரம் நம்மால் வாழ்த்தப்பட வேண்டிய ஒன்று இதைக் கேட்ட வாலிபடுகர் மெல்ல சிரித்துக்கொண்டே கூற்று உண்மைதான் என்றுமே வீரத்தை வீரம் பழிக்காது வீரரை காமுற்று கண்ணியம் அளிக்கவே செய்வர் ஆனால் மன்னர் இப்போது அமோகவர்ஷனின் வீரத்தை போற்றுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு என்பதை நான் அறிவேன் ராஷ்டிரகூட மன்னர் மரபின் பெண் வழி இரத்தத் தொடர்பே மன்னரை இவ்வாறு பந்தபாசத்துடன் பேச வைத்திருக்கிறது அரசரின் பாட்டியாரும் இரண்டாம் நந்திவர்மரின் தேவியாருமான ரீவா ராஷ்ட்ரகூட மரபினர் என்பதை என்னால் மறந்துவிட முடியுமா என்ன என்றார் நந்திவர்மன் இதை கேட்டு முறுவலித்து கொண்டான் ஆனால் அவன் பலமாக தலையசைத்து அது ஓரளவு உண்மைதான் என்றாலும் அதற்காக என் தந்தைக்கும் எனது பல்லவ பரம்பரைக்கும் நேர்ந்த அபகீர்த்தியை மறக்க என்னால் முடியாது என் சபதத்தை இன்று நிறைவேற்றினேன் எனது வீர பரம்பரை மீது படிந்திருந்த மாசை தொடித்தெறிந்தேன் ராஷ்டிரகூடரின் கொட்டத்தை அடக்கி அவர்களின் குறுகு கோட்டையை தகர்த்து தரைமட்டமாக்கினேன் அவர்கள் மீது எனக்கிருந்த இரத்த தாகம் இன்னும் கூட தீரவில்லை அதோ விண்முகட்டை தொட்டு பறந்து கொண்டிருக்கும் எனது விடை கொடியை பார்த்த பின்னும் எனது வெற்றி ஆவேசம் ஒடுங்கவில்லை ஓயவில்லை என்றான் கர்ஜனை குரலில் திடீரென அவன் இப்படி உணர்ச்சி வயப்பட்டு கர்ஜித்ததை கண்ட வாலிவடுகர் அவனது முகத்தையே கூர்ந்து பார்த்தபடி மௌனமானார் அந்த சமயத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த கற்பாறையின் பின்னால் அடர்ந்த புதர் ஒன்றிலிருந்து ஏதோ சலசலவென்று சப்தம் கேட்டது அதே சமயம் தொலை தூரத்தில் இருந்த கூடாரங்களில் இருந்து கத்தி கூச்சலிட்டபடி இந்த வெண்ணாவல் மரத்தை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தனர் நந்திவர்மன் பாறை மீதிருந்து பந்து போல துள்ளி குதித்து கீழே இறங்கினான் அதே சமயம் அவன் இந்நேரம் வரை உட்கார்ந்திருந்த இடத்தை நோக்கி விற்று பாய்ந்து வந்த ஒரு கத்தி பாறை மேல் பளிர் என்று மோதி டனார் என்ற ஒலியுடன் தெரித்து எழுந்து அப்பால் போய் விழுந்தது அதைத் தொடர்ந்து புதரின் பின்புறம் யாரோ இருவர் திமுதுபுன ஓடும் சப்தமும் கேட்டது இதற்கெல்லாம் கொஞ்சமும் அஞ்சாத நந்திவர்மன் தன் உடை வாளை உருவி எடுக்காமல் அதை இருக பற்றியவாறு சுற்றிலும் சுழன்று பார்த்தான் இந்நேரம் வரை திகைத்த நிலையில் சிலை போல நின்றிருந்த வாலி வடுகர் சட்டென்று திரும்பி அரசே அதோ பாருங்கள் என்று ஆற்றின் நீர்பரப்பை சுட்டி காட்டினார் அவர் காட்டிய பக்கம் தன் பார்வையை ஊட்டினான் நந்திவர்மன் துங்கபத்திரை ஆற்றின் தொலை தூரத்தில் நீரை கிழித்து விரைந்து சென்று கொண்டிருந்தது ஒரு படகு அந்த படகில் மூன்று பேர் அமர்ந்து செல்வது நில ஒளியில் லேசாக தெரிந்தது இதை கண்ட நந்திவர்மனின் கண்கள் நெருப்பென சிவந்தன ஓஹோ அவர்கள் என்னை தொடர்ந்து இவ்வளவு தூரமும் வர துணிந்து விட்டார்களா என்று கூறி ஏளனமாக நகைத்தான் நந்திவர்மன் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்